வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை வில்லங்கை அடித்து உடைங்கடா. நமது தங்கவையில் ஓர் சரித்திரம் வாய்ந்த புண்ணிய பூமி என்பது இவ்வுலகிற்கு தெரியும். அதை நினைவு கூறும் விதமாக நம் இனத்திற்காக தனது உயிரை துச்சமாக நினைத்த சரித்திர நாயகனான ஐயா பூசாமி அவர்கள் துப்பாக்கி குண்டால் தன் உயிரை இம்மண்ணிற்கு விதையாக விதைத்து சென்ற புண்ணிய தினம் இன்று. யார் இந்த பூசாமி? சற்று புரட்டி பார்ப்போம் நம் சரித்திரத்தை. கலவரத்தில் மறைவுற்ற சமுதாய தியாகி அமரர் பூசாமி அவர்களுடைய 69ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாளாகும். இந்த நினைவு நாளில் அவருக்கு நாம் செய்கின்ற கடமை, அவர் செய்த பணிகளுக்கு நாம் செய்கின்ற உரிமையை பாதுகாக்கின்ற வகையில் இன்றைக்கு அவர்களுடைய நினைவு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு முதலில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் அன்று 22/3/2023 1953 அன்று நம்முடைய பாசத்திற்குரிய தம்பி போலீசாரால் துப்பாக்கி குண்டால் இரையாக்கப்பட்டான். ஏன், எதற்கு என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அனைவரும் அதை குறித்து 2-1 நிமிடம் பேசும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பறைமேலும் ஒழிப்பு 53 டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய லட்சியமான லட்சியங்களில் ஒன்றுதான் பறைமேலை ஒழிப்பு என்பது. அதை தலைமையேற்று நடத்திய PM சாமிதுரை அவர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இந்த தங்கவயலுக்கு அன்று மைனிங் ஏரியாவுக்கு ஒரு MLA, நான் மைனிங் ஏரியாவுக்கு ஒரு MLA, அதாவது KS வாசன் நான் மைனிங் ஏரியாவுக்கும் மைனிங் ஏரியாவுக்கு நம்முடைய அருமை தலைவர் PM சாமிதுரை அவர்கள் இருந்தார்கள். இந்திய நாட்டிலே நமக்கு மிகச்சிறப்பு என்னவென்றால், இந்திய நாட்டிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நமது கட்சி, நம்முடைய ரத்தம் PM சாமிதுரை அவர்கள் கைது செய்யப்பட்டார். 10 நாள் காவலில் வைத்திருந்தார்கள். எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய வரலாற்றில் யாரும் கைது செய்யப்படவில்லை. முதலில் கைது செய்யப்பட்டவர் PM சாமிதுரை என்பதை நாம் வரலாற்று சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நாளிலே துப்பாக்கி சூடு நடந்தது. ஊர்வலம் வந்து கொண்டிருக்க நேரத்திலே கலவரமானது. கலவரம் தடியடியானது. தடியடியை துப்பாக்கி சூட்டுக்கு தயாரானது. அந்த நேரத்தில் உயிரிழந்தவன் தான் அருமை தம்பி பூசாமி. அவன் 8வது 9வது வகுப்போ நம்முடைய கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படிச்சிருந்தவன்னு சொல்றேன். அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சி ஓடுற நேரத்தில் அந்த தம்பி இந்த பக்கமாக ஓடி வந்த நேரத்தில் தான் அவன் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டது. எத்தனையோ பூங்காக்கள் இருக்கின்றது, நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லாத இடத்துக்கிற பூங்காவை எல்லாம் இந்த இன்றைக்கு இருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர்கள், தலைவர், கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்கிற பூங்காவெல்லாம் பெரிய பெருசாக செய்கிறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, பணத்தை கொட்டி செலவு பண்ணுறாங்க. ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்கது புரட்சி வீரன் பூசாமி அவர்கள் நினைவுத்தினோம் எந்த நிலையில் இருக்கின்றது இந்த இடத்திலேயே இருப்பதை நீங்கள் பத்திரிகையாளர்கள், சோசியல் மீடியா கண்டிப்பாக இதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். என்னுடைய 90% ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறான். மனு கொடுக்குறேன், நான் மனு கொடுக்குறேன். 90% நம்முடைய நகராட்சியில் 90% தாழ்த்தப்பட்டவர்களான். இந்த இடத்துல இந்த தங்கவயல் மக்களும் 90% நாம தான் இருக்கிறோம், வரலாறு படைக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் இந்த பூங்கா வச்சிருக்கிறது மிக வருத்தத்திற்குரியது. ஆங்கிலேயர் காலத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் ET பிளாக், ST பிளாக், ஆன்ஸ்காக் பிளாக், ஃப்ராங்கன் கோ இந்த மாதிரி தான் பேர் இருந்தது. ஆனால் பூசாமி இறந்த பிறகு இந்த நினைவிடத்தை நம்முடைய கட்சிக்காரர்கள் காப்பாற்றி வைத்த காரணத்தினால் இதே பூசாமி தமிழ் வார்த்தையில் கோலாத்தங்கவேலியில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் வட்டாரம்
இந்த பூசாமி காலனி என்பதாகும். இதற்கு முன்னால் அது ஜர்க்கி கிரவுண்ட் என்று இருந்தது. அங்கு 60 வீடுகள் கட்டப்பட்ட போது இவருடைய நினைவாகத்தான் பூசாமி காலனி என்று நிறுவப்பட்டது. நகர்மன்ற உறுப்பினர்களையும் தலைவரையும் கமிஷனரையும் இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், இந்த நினைவிடத்தை மிக சிறப்பாக மாற்றுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ள ஜெய்வீர். மறைந்த மாவீரர் நீலக்கொடிக்கு சொந்தக்காரர் 1953 ஆண்டு இதே நாளிலே கோலார் தங்கவயில் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள். அது முக்கியமான நாள் என்பது சொல்வதற்கு காரணம், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைவர் ஐயா சிவராஜ் அவர்கள் சொன்னதைப் போல அம்பேத்கர் அவர்களுடைய திட்டங்களிலே இந்த மக்களை மேம்படுத்துவதற்காக அவமானத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக எந்த ஒரு அடையாளத்தை வைத்து இந்த மக்களை அவமதிக்கிறார்களோ அந்த அவமானத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடு முழுவதும் இந்த பரமூலம், யார் இருந்தாலும் போய் பரமூலத்தை வாசிப்பது, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் பரமூலத்தை போய் வாசிப்பது, இதனாலே கூட நம் இனத்தை பறையர் என்று கூட கேவலமாக பிற ஜாதிக்காரர்கள் அழைப்பதற்காக அழைக்கிறார்கள் என்பதற்காக இந்த ஈழுவிலிருந்து மீண்டு வருவதற்காக அன்று இருந்த இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு தியாகிகள், மிகப்பெரிய ஒரு லீடர்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை இந்த இடத்திலே கூடி நாடு முழுவதும் இந்த பரமூலத்தை ஒழித்தே ஆக வேண்டும், அதுக்கான ஒரு முதல் கட்ட துவக்க போராட்டத்தை 1953 ஐயா சாமிதுரை எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலே இங்கே நடைபெற்று பட்டுக்கடங்காத ஜனங்கள், மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த ஈழிலிருந்து விடுபடுவதற்காக நாம் போராடி ஆக வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே முன் உதாரணமாக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி இந்த இடத்திலே போராட்டம் நடக்கின்ற பொழுது அது போலீசரால் கலவரமாக மாற்றப்பட்டு போலீசரால் கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் அடித்தடி பிரயோகம் செய்வதற்கு அவர்கள் செய்துகின்ற பொழுது செதறி ஓடினார்கள் ஜனங்கள். அந்த அளவுக்கு போலீசாரால் அடித்து இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியிலே கட்டுக்கு அடங்காத ஒரு காலகட்டத்திலேதான் அவர்கள் துப்பாக்கி சூடு பிரயோகம் செய்வதற்கு முற்படுகின்ற பொழுது அருமை ஐயா ஒரு பூசாமி ஐயா அவர்களை தோட்டா குண்டு தொலைத்து அன்று அவர் மரணத்தை எழுதினார். அவர் மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்று சொன்னால், இந்த சமூகத்தின் விடுதலைக்காக, இந்த சமூகத்தை உயர்த்தி நிறுப்பதற்காக, அவமானத்திலிருந்து மீட்பதற்காக அவர் அந்த போராட்டத்திலே கலந்து துப்பாக்கி சூடால் மரணம் எழுதார். அந்த புகழ் ஐயா பூசாமி அவர்களுக்கு சாரம். அப்புறி கொண்டு ஐயா மறைந்த பூசாமி அவர்களுக்கு நீல வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்தி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. ஜெய் பீம். வரலாற்றை சுருக்கமாக முடிக்கின்றேன். அதாவது தங்கவயலில் இந்த பரமூலம்ன்றது வந்து சர்வசாதாரணமாக எல்லா லைன்லேயும் இருந்தது, எல்லா லைன்லேயும் அடிப்பாங்க. அது கூடவே திருக்கூத்தாடுவாங்க. அப்புறம் இந்த மசான கொள்ளன்னு இந்த ஆடை கட்சின் போகிறது, கோழியை கட்சின் போகிறது, இது போன்ற இழிவான ஒரு இதில் இருந்ததுனால இதை ஒழிக்கணும் முதல்ல பரமூலத்தை அப்படின்ற ஒரு சரித்திரம் இவங்க உருவாக்குறாங்க. ஆல் இந்தியா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி கிடையாது,
ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, கோன்மாக்னமான ஹல்லின்ற ஒரு கிராமம் இருக்குதுங்க, ஆண்டர்சன் பெட்டு பழைய மாரிக்கு போங்கிட்ட. அந்த கோன்மாக்னமான ஹல்லியில் வந்து மாரியம்மா கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பரமோலம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராவுங்க ரொம்ப தொல்லைப்படுறாங்க. ஆனால் அதை எதிர்த்து நம்ம தங்கவயில் இவங்க திரு லோகதாஸ், திரு சிவி துரைசாமி, திரு எஸ் ராமசாமி இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பரமோலத்தை அடிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பசங்களை போயிட்டு அடிச்சிடுறாங்க. இதை அடிச்சதும் அங்கே ஆனந்தராவ்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த கோன்மாக்மாலி அவங்கெல்லாம் மராத்திஸ் அவங்க, அவருக்கும் சிஎம் ஆறுமுகத்துக்கும் எப்பவுமே விரோதம் இந்த சான்ட்ரி போர்டு. அவன் என்ன பண்ணுறான், இதை ஒரு இவங்க அடிச்சிட்டோம், இதை ஒரு காரணத்தை காட்டி சிஎம் ஆறுமுகம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறோம். இதை அரெஸ்ட் பண்ணதும் இது தங்கவயல் ஃபுல்லாக ஒரு பெரிய இதாகிடுது. அப்போ தான் எங்கெங்கே இருக்கிற பரமோலம், யார் யார் வீட்டில் இருக்கிற பரமோலத்தெல்லாம் அடித்து கிழிச்சு நாசம் பண்ணுறாங்க. தெருக்கூத்து எவன் இது பண்ணுறாங்க, தெருக்கூத்து வாத்தியரெல்லாம் அடிக்கிறாங்க. இப்படி இந்த மசான கொள்ளை எடுத்தவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த கரகங்கரகம் மாரியம்மா தேர் எடுத்தவங்களே அடிக்கிறாங்க. இது போன்ற இதெல்லாம் வேணா, ஒழுங்காக நைட் ஸ்கூல் போங்க, ஒழுங்காக படிங்க, இந்த இழிவான இதெல்லாம் வேணா, பரமோலம் அடிக்கிறதுனால நம்மளை பறையன்னு சொல்கிறான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த மோலத்தை எல்லாம் ஒழிக்கிறாங்க. ஒழித்து இது பண்ணும்போது தான் இந்த மாதிரி கட்டத்தில் அரெஸ்ட் ஆகுறாரு. அந்த ஆனந்தராவ் கம்ப்ளைண்ட்னால அரெஸ்ட் ஆகணும். மாரிக்குப்போம் சேட் லைனு, இந்த பக்கம் என்ட்ரிஸு பாலகாடு, இந்த பக்கம் பி பிளாக்கு, இப்படி ஏழத்தாழ நிறைய ஒரு 10,000 பேர்கிட்ட ஆர்கனைஸ் ஆகி வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து இங்கே வரும்போது தான் ஒரு 144 செக்ஷன் போடுறாங்க. அந்த 144வது சட்டத்தை மீறி இந்த ப்ரொசெஷன் நடக்குது. நடந்து அது யார் தலைமையில் நடக்குதுனாக்கா, பிஎம் சாமிதுரையும் கே முன்சாமி இவங்க ரெண்டு பேர் தான் நடத்துகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வராங்க, இந்த மெகாபோன் பிடிச்சின்னு வருவர் முன்சாமி. சரி, இங்கே வர கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா, பூசாமின்றவர் வந்து வேன் இங்கே வந்து நிற்குது. இந்த ஸ்பாட்லேருந்து தான் அவர் கல் எடுத்து அடிக்கிறார் வேன் மேலே. பூசாமி 12 வயசு அவருக்கு. அப்போ வேன் மேலே அடிக்கும்போது சாம்பியன் ரீஃப் எஸ்ஐ முத்தண்ணா அவருடைய ரிவால்வர்லேருந்து இவரை ஷூட் பண்ணுறாரு. இந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்து இவங்கெல்லாம் பெரிய இதெல்லாம் பண்ணி ஸ்டேஷன்லாம் ராப்சன்பேட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுறான். விட்டுட்டு 3 மணி ராவுக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ரெக்கார்டு கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 60 பேர்கிட்ட அப்ஸ்காண்டிங் ஆகிடுறாரு. ஸோ இது போன்ற ஒரு பெரிய சீர்திருத்த போராட்டம் வந்து மறைக்கப்பட்டுச்சு வரலாறுல. தங்கவயலில் இன்றைக்கி படிச்சிருக்கான்னு சொன்னாக்கா, பெங்களூரில் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இந்த ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இவ்வளோ படிப்புக்கும் தங்கவயலில் கொடுத்தது ஒரே ஒரு ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் வண்டி தாங்க, ஆர்பிஐ வண்டி தான், வேறு யாரும் சொல்ல முடியாது. மாரிக்கு போகும்பக்கம் அவங்க வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல, செல்லப்பா ஸ்கூல் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் சீர்திருத்தி அவங்கள வந்து கல்விக்கு தந்த ஒரே ஒரு இதுன்னு சொன்னால் ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். இதனுடைய இது வந்து இம்பேக்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இது எல்லாருமே ஷெட்யூல் காஸ்ட் அப்போ தான் என்லைட்டன் ஆகிறாங்க. இவங்கள வந்து விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, விலங்கு போட்டு இழுத்துன்னு போகிறாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸை விலங்கு போடக்கூடாது, ஆனால் இப்போ இவங்கள விலங்கு போட்டு நாய் இழுத்துன்னு போகிற மாதிரி இழுத்துன்னு போய் உள்ள சரியான அடி ரத்தம் வாந்தி கக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களை அடிக்கிறாங்க. அடித்து அவங்கள வந்து இந்த இப்போ இருக்குது பஸ் ஸ்டாண்டிங்கெல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் அன்னைக்கு கோர்ட். அப்போ அந்த புளியா மரத்துக்கிட்ட எல்லாரையும் விலங்கு போட்டு இட்டுன்னு வராங்க. அப்போ தந்தை சிவராஜ் அவர் அழிச்சின்னு வருவர் வந்து கே பெருமாள் அவர் கூட்டின்னு வராருங்க. அப்போ அவங்க வந்துட்டு அப்போது தந்தை சிவராஜ் இதெல்லாம் வந்து சொல்கிறான் பாருங்கோ, நம்புறீங்களோ இல்லையோ, தந்தை சிவராஜ் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர். இது வந்து எங்கள் அப்பா சொன்னது, நான் பார்த்தது இல்லை. அப்போது இந்த விலங்கெல்லாம் அவர் யாரும் விலங்கு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இது பண்ணி அந்த விலங்குல எல்லா விலங்கும் அவுக்க வச்சு தந்தை சிவராஜ் உள்ளே எப்படி போகிறாருன்னு சொன்னால் சிகரெட் பிடிச்சின்னு போகிறார் கோர்ட்டுள்ள. இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, தந்தை சிவராஜ் சிகரெட் பிடிச்சின்னு போனாருங்களோ, இதை கண் கூட பார்த்தது எங்கள் அப்பா, அவர் மூலயமா நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜட்ஜ் வந்து ஏன்ச்சுன்னா அவருக்கு வணக்கம் பண்ணியிருக்கார். யாருக்கு, தந்தை சிவராஜ். என்னடா இதை வணக்கம் பண்ணுறாருன்னு பார்த்தா அவருடைய ஸ்டூடெண்ட் அவர் ஜட்ஜி. அதுக்கப்புறம் அதை திறமையாக வாதாடி இவங்களை எல்லாரையும் வந்து விடுவிக்கிறாங்க, விடுதலை பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சரித்திரம் தான் நம்ம பூசாமியினுடைய சரித்திரம். இப்பேற்பட்ட வரலாறு வந்து மறைக்கப்பட்டது. பெரிய அநியாயம்,
தங்கவயலில் இருக்கிற ஒரு ஒரு ஷெடியூல் காஸ்ட்டும் இன்றைக்கி இவ்வளோ பேண்ட் ஷர்ட் போடுறானாக்கா இவங்க தான் காரணம், இந்த தியாகம் தான் காரணங்க என்று சொல்லி இந்த வரலாற்றை இதோடு முடித்து கொள்கிறேன். ஜெய் பீம், வணக்கம். நான் 1947 பிறந்தேன். அவர் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு கம்சமம் 8 வயதாகும் இல்லை 7 வயதாகும். அந்த நேரத்தில் கலவரத்தில் ஈடுபட்டு பல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த வரையிலும் எனக்கு மேடையிலே பேசுவதற்கும் பல கூட்டங்களிலே பேசுவதற்கும் பிசியை சந்திப்பதற்கும் எனக்கு ஊக்கம் ஊட்டிய மறைவுற்ற பெரியவர் ஐயா விபி மாசலாமணி அவர் தான் என்னுடைய குரு என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவரும் சிறைச்சாலையில் சென்றவர் தான். இருந்த போதிலும் ஜாதிகள் இரண்டு, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. ஒரு நோயாளியாக இருக்கின்ற ஒரு பிராமணன் அவனுக்கு ரத்தம் கொடுத்தால்தான் அவன் உயிரிழந்திருக்க முடியும் என்று கேட்டதினால் பிராமணன் ரத்தம் கொடு என்று கேட்பது இல்லை, பறையனுடைய ரத்தத்தை கொடு என்று கேட்பதில்லை, முதலியார் ரத்தத்தை கொடு என்று கேட்கவில்லை. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ் என்று தான் கேட்கின்றார்களே தவிர அதிலே ஜாதி என்றதை எழுதவில்லை. ஆகையினால் ஜாதி இரண்டு, ஒன்று ஆண் ஜாதி, ஒன்னொன்று பெண் ஜாதி. அப்படி இருக்கும்பொழுது என் அருமை சகோதரர் பூசாமி அவர்கள் மண் உலகத்தை விட்டு வெண்ணிலகம் சென்றாலும் கூட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கின்றவர்கள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கோலார் மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுடைய சங்கத்தின் சார்பாக தலைவனாக இருக்கக்கூடியவன் நான். கோலார் தங்கவையில் இருக்கின்ற ஈட்டி பிளாக் மற்றும் ஈட்டி பிளாக்கில் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் வருடதோறும் அவருக்கு நாங்கள் பாதை காணிக்காக மலர் மாலை அழைத்து இங்கே வந்திருக்கும் வீடியோ உடைய பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஜெய் பீம் கலந்த வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பூசாமி, அமரர் பூசாமி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய சிவராஜ் அவர்களுக்கு, இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜெய் பீம்தாரர்களுக்கும் ஒன்றிணைப்போம், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற இயக்கத்தின் மூலமாக ஜெய் பீம் என்று ஒன்றே குறிக்கோளோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். அவர் ஏற்படுத்தின பற மூல ஒழிப்பு போராட்டம் வெற்றி கண்டதை போல் கேஜிஎஃப்ல இருக்கும் பறையினெல்லாம் ஒன்றா சார், அந்த பறையினெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த ஊர் உட்படும். இன்றைக்கி எவ்வளோலாம் பேசுகிறான், சரித்திரத்தெல்லாம் சொன்னார், மெய்ச்சில் இருக்கிறது அவர் சொல்லும் போது அந்த சரித்திரங்கள்லாம். அந்த தந்தை சிவராஜ் பற்றி, தந்தை சிவராஜ் கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் பற்றி இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த நினைவு நாளில் நாமெல்லாம் ஒன்று கூடுவது இந்த பரமழத்தை ஒழித்து வெற்றி கண்ட பூசாமியை போல் நாமளும் நம் இன்னுயிரை தந்தாவது அவருடைய கொள்கை நிலைநாட்ட பறையினெல்லாம் ஒன்று சேரும் என்று கூறிக்கொண்டு காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், காட்சி காலத்தின் முன்னே நீயம் நானும் வேறல்ல, ஆர்பிஐக்காரன் தான், ஆனால் கொடி மேலே டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டை உதறி தள்ளிட்டு நம்ம ஆர்பிஐ என்ற கொடியை தூக்கி பிடிப்போம் என்று உறுதி சபதம் ஏற்போம். இந்த நினைவு நாளில் அஞ்சலி செலுத்தி கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். இந்த வரலாறு சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களே, வருகை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்றிய அண்ணன் சுகுமாரன் அவர்களுக்கு இந்த நம் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் அண்ணன் சிவராஜ் அண்ணன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நினைவு நாள் வரலாறு சிறப்புக்கு நினைவு நாளுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடித்துக் கொள்வது அவருக்கும் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அண்ணன் மீழகன் அவர்களுக்கும் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் ஏ ஜே கருணாநிதி அவர்களுக்கும் வரலாறு சிறப்புக்கு மிக்க இந்த வரலாற்றை நம்ம எல்லாம் சிரித்து வைத்து அவ்வளோ சிறப்பாக பேசிய அண்ணன் தேவகுமார் அவர்களுக்கும் அண்ணன் நம்மளுடைய அமுல்தாஸ் அண்ணன் எக்ஸாம் கவுன்சிலர் அவர்களும் கூட நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. மீண்டும் மீண்டும் நம்முடைய இந்திய குடியரசு கட்சி அடுத்த எலெக்ஷனில் வர வேண்டும் என்று உறுதி கொண்டு நாம் முயற்சி எடுக்கிறோம் சொல்லி எல்லோருக்கும் நம்ம மீடியா அவர்கள் கூட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறார், துரைதார் வந்திருக்கிறார், இவங்களுக்கெல்லாம் அனைத்து நம்ம குடியரசு கட்சியின் சார்பாக தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியத்தோடு முடித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.
பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா, புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை.